ஹாய் சந்திரிகா. ஹாய். ஓ சாரி, பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. காலையில் பாஸில் முக்கியமான அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு, அதான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், உங்களை பார்த்தா தான் ஏதோ டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் வீடு மேட்டர் தான். வீடு சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. புரோக்கரை பார்த்து பேசிட்டேன், அவரும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் வீட்டை வைக்க வேண்டியது தான் பாக்கி. நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்னா? நீங்கள் தான் ஏதோ எனக்கு தொந்தரவு கொடுக்குறதா நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கவே இல்லை சந்திரிகா. நீங்கள் செய்யறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய உதவி. அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெகதீஷ் நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு. சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் அதிகமாகும், கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா கஷ்டம் குறையும். நான் உங்களோட இருக்கிற வரைக்கும் உங்கள் கஷ்டம் குறைஞ்சா காலம் பூரா நான் கஷ்டப்பட தயாராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லலாம். புரோக்கர் எப்போ பார்க்க போலாம் சொல்லுங்க. ஃபேக்டரி வாங்குற விஷயத்துல என்னை விட நீங்க தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. உங்க அமௌண்ட்டை எவ்வளவு சீக்கிரம் என்னால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுத்துடுறேன். ஆமா, இந்த விஷயத்த பிரதீப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? அவர் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல இல்ல? பிரதீப்பை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நினைக்க மாட்டான். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதான் ஃபைனல். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக சொல்லலை. உங்கள் வீட்டை விற்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே சுமித்ரா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. அம்மா பேச சுமித்ரா பேச வீடே ரெண்டாயிடுச்சு. சுமித்ராவுக்கு ஏமலதான் ரொம்ப கோவம். ரெண்டு நாளாக அவள் என்கிட்ட பேசுறதே இல்லை. நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே சுமித்ரா ஒரு குழந்தை மாதிரி, அவளுக்கு எதையும் மூடி மறைச்சு பேச தெரியாதுன்னு. அதனால அவங்க மனசில் பட்டதை அப்படியே கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பிரதீப் கிட்ட சொல்லி சுமித்ரா கிட்ட பேச சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறீங்க சொல்லுங்க சார். உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க மேடம். ஓகே, அதுக்கு முன்னால் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. பாய். பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. ஓகே மா, எல்லாமே கிளியரா இருக்கு. இந்த வேலைக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. Thank you sir. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமா? இல்ல சார், இன்னும் ஆகல. எங்க கம்பெனியை பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரியும் சார், நான் பேப்பர்லயே எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த செலக்ஷனே ஃபாரின்ல இருக்கிற எங்க மெயின் பிரான்ச்சுக்காக தான். அங்க வேலை கொஞ்சம் ஹெவியா இருக்கும், அதனால அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆளை தான் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணணும் எங்க கம்பெனியில முடிவு பண்ணிருக்கோம். பரவாயில்ல சார், உங்க கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்னோட வேலை தான் முக்கியம், அது இந்தியால இருந்தாலும் சரி ஃபாரின்ல இருந்தாலும் சரி. அதுக்கில்ல மிஸ் பவித்ரா, கல்யாணம் ஆகாத உங்களை வேலைக்காக ஃபாரினுக்கு அனுப்ப உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி எதுவும் இல்லை சார், எங்க வீட்டுல அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கல்யாணம் ஆகலைன்ற காரணத்தை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லாதவன்னு வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க. அதுக்கில்ல மிஸ் பவித்ரா, இந்த வேலைக்கு நீங்க கரெக்டான செலக்ஷன் தான். இந்த மாதிரி நல்ல உறுதியான நம்பிக்கை உள்ளவங்க தான் இந்த வேலைக்கு தேவை. இந்த ஜாபுக்கான வாக் இன் இன்டர்வியூல நாங்க உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு அடுத்ததா மும்பையில ஒரு ஃபைனல் இன்டர்வியூ இருக்கு, அதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் இருக்க ஃபைனல் டெஸ்ட்டுக்கு நீங்க மும்பை போக ரெடியா இருங்க. எந்த நேரத்திலையும் உங்களுக்கு கால் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார், நான் வரேன். சரிம்மா. அவசரமா பேசணும்னு வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? அம்மா, தொழில்னா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா நாம எந்த தப்பு செய்யாம இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பொறாமைனால பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காங்க பாரு, அதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னாச்சு மேடம், உங்க முகமும் சரியில்லை பேச்சும் சரியில்லை. மனசு நல்லா இருந்தது தானமா, முகமும் பேச்சும் நல்லா இருக்கும். என்ன பிரச்சனை? இதை பாருமா, நீயே படிச்சு பாரு, உனக்கே புரியும். என்னது இது, ஒரே அக்கிரமமா இருக்கு? அக்கிரமம் தான்,
எஸ்எஸ் பல்பு கம்பெனிக்கும் எங்கள் கம்பெனிக்கும் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நேரடியாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் கம்பெனி அவங்க கம்பெனிக்கிட்ட எப்படி கடன் வாங்கியிருக்க முடியும்? நான் உங்ககிட்ட என் கம்பெனியை விற்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னமோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற மாதிரி பொய் கேஸ் ஜோடிச்சு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்கம்மா. இப்போ என்னோட கம்பெனியை உங்ககிட்ட மட்டும் இல்லை வேற யார்கிட்டயுமே விற்க முடியாத அளவுக்கு என்ன சிக்கல்ல மாட்டி வச்சிட்டாங்க. உங்க மேல ஒன்றும் இல்லை, என் மேல உள்ள கோவத்தினால நான் இந்த ஃபேக்டரியை வாங்கிட்டா பழைய நிலைமைக்கு வந்துடுவேங்கிற ஆத்திரத்துல தான் இப்படிலாம் செஞ்சிருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னா இப்போ என்ன பண்ண போற? பொய் சொல்லி எந்த சட்டத்தை நம்ப வச்சாங்களோ அந்த சட்டத்து வழியாவே நான் போராட போறேன். தப்பு பண்றவங்களுக்கு துணை போற சட்டம் நியாயத்துக்கு துணை போவாதா? சட்டம் சட்டம்னு நாம தாமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொய்யான ஒரு விஷயத்தை சட்டத்தை கொண்டு மெய்யாக்கி இப்படி ஒரு பொய்யான கேஸை ஜோடிச்சு ஸ்டே ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. இந்த சட்டத்தை நம்பி நாம எப்படி போராட முடியும் சந்திரிகா? இல்லை மேடம், சட்டம் தன்னோட கடமையை சரியா தான் செஞ்சிட்டு இருக்கு. ஆனா சட்டத்தை படிச்சவங்க தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம தான் சரியான பதிலடி கொடுக்கணும். இந்த வயசான காலத்துல நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிதானே இந்த கம்பெனியை வித்துட்டு என் பொண்ணோட போய் செட்டில் ஆகலான்னு நினைச்சேன். ஆனா கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்தப்ப இருந்த பிரச்சனையை விட வித்துட்டு போயிடலான்னு நினைக்கிறப்பதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இந்த வயசான காலத்துல கோட்டுப்படி ஏறி இறங்கி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன்னு தான் தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். இந்த பிரச்சனைய எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் முடிச்சு காட்டுறேன். நோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இது பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன விஷயம்தான். நாங்க உடனடியா எங்க லாயரை கன்சல்ட் பண்ணி அடுத்து என்ன மூவ் பண்ணலாம்னு டிசைட் பண்றோம். சந்திரா, நாம உடனே போய் லாயரை பார்க்கலாம். ஓகே சார். சந்திரிகா, இந்த ப்ராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ கூடிய சீக்கிரம் பண்ணிடுங்க. இத பத்தி நீங்க ஒண்ணும் வரி பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்போ ஓகே, நாங்க கிளம்புறோம் மேடம். நான் அந்த ஃபேக்டரியை வாங்காம இருக்க எத்தனையோ விதத்துல முயற்சி பண்ணாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போற நேரத்துல அது இதுன்னு சொல்லி அந்த ஃபேக்டரி மேல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. எது எப்படியோ நான் அந்த ஃபேக்டரியை வாங்கி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சந்திரிகா. இந்த கம்பெனிய நீங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம்தான் கடன் அது இதுன்னு ஏக சட்ட பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணாதான் நம்ம லைன் கிளியர் ஆகும். லீகலாக சட்டப்படி அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறதுனால நம்மளும் லீகலாக ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் இதெல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ரொம்ப லேட் ஆகும் சந்திரிகா. இதுக்கு அதுக்காக தான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தோம். முதல்ல அந்த ஸ்டே ஆர்டர் உடைச்சாகணும். அது உடைச்சாதான் நம்ம ரூட் கிளியர் ஆகும். அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்காக சொன்ன காரணமே பொய் தானே சார்? அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த கேஸை உடச்சிடலாம்ல? சந்திரிகா, அவங்க பொய் சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிலைமை இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு பொய் காரணத்தை வச்சு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம நிரூபித்தாதான் இந்த ஸ்டே ஆர்டரை நம்ம உடைக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன பண்ணணும் சொல்லுங்க, கஷ்டப்பட்டாவது நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். அந்த லேடியோடைய ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம புரட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸ்டே ஆர்டரில் அவன் எந்த தேதியில் எந்த வருஷத்தில் அவன் கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வச்சு அந்த கம்பெனியில் அந்த பர்டிகுலர் வருஷத்தில் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும். அந்த அக்கௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸை வச்சு அவங்களுக்கு தேவையானதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த கோர்ட் ஆர்டரை வெக்கேட் பண்ணிடலாம் போல் இருக்கு சார். எனக்கு இது கஷ்டமான காரியமே இல்ல. ஃபேக்டரி ஓனரோட பெர்மிஷனோட நீங்க கேக்குற டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஒண்ணும் ஈஸி இல்ல. இந்த அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நாம கேதர் பண்றோம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியக்கூடாது. எஸ்பெஷலி இது சுந்தரேசனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வேணா ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஏன், நீங்களே இந்த கோர்ட் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இவங்க இந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கம்பெனியில் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இன்னும் ஒரு ஸ்டே ஆர்டர் கூட வாங்க முடியுமே. ஆமாம் சந்திரிகா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு பொய்யை சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கினவங்க அதை உண்மையாக்குறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க.
அதனால இந்த விஷயத்தில் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஓகே சார், நாங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகே தென், தேங்க்யூ. தேங்க்யூ சுந்தரிகா. அம்மா ஜானகி, என்னங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் எடுத்துட்டு வாமா, கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க வரும்போது அந்த பால் கடை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்களேன். ஆ வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ அங்கு அடே வாமா, வா 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 வா. நல்லா இருமா லலிதா? நல்லா இரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். கல்யாணத்து அம்மா வர முடியாமல் போயிடுச்சு. அதனால என்ன அங்கிள், எங்கே இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் என்றைக்கும் எனக்கு உண்டு. சரி சரி, சந்திரிகாட்டு பேசிட்டு நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சரி நீ மட்டும் தனியா வந்திருக்கே, அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணலி? சந்திரா எப்படி இருக்க? எப்படி இருக்க? சரி சரி நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வந்துறேன். சரி ஆண்டி. உட்கார சொல்ல மாட்டியா? வா உட்கார. அப்புறம் எப்படி இருக்கு உன்னோட லட்சியம் எல்லாம்? சாரிடா, என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. ஹே சந்திரா, ஏன் இப்படி தேவையில்லாமல் எதையோ நினச்சி மனசை குழப்பிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு என்னை பற்றி சரியாக தெரியல. இப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கேன். போக போக இந்த லலிதா யாருன்னு அவங்களுக்கு புரிய வச்சுருவோம். ஓகே, நீ என்ன தான் சமாதானம் சொன்னாலும் உன் வாழ்க்கை என்னால் வீணாயிடுச்சேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் சந்திரா இப்படிலாம் பேசுகிற? உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே நீ அப்படி செஞ்ச? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்குதா என்ன? இங்கே பாரு, சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒன்று உண்டு. அது சில சமயம் நல்ல விதமாக அமையும், சில சமயம் கெட்ட விதமாக அமையும். எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும், எனக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். நீ கவலைப்படாத. நீ என்னதான் சொன்னாலும் என்ன பழி வாங்குறதா நினச்சி அவங்க ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அது சரி, அவங்க என்ன ஏதாவது செஞ்சிருவாங்களா? நான் அவங்கள ஏதாவது செய்யாமல் இருந்தால் சரி. ஏய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்க. இல்ல சந்திரா, எப்படியாவது இந்த பொண்ண அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே அந்த ஆளு அவ்வளவு கஷ்டப்பட்டான். பாரு, ஏண்டா அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னு அந்த குடும்பமே இனிமே கஷ்டப்படணும். இது பாரு, என்னோட பிரச்சனை என்னோடவே போகட்டும். உனக்கு அதெல்லாம் வேண்டாம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் குடும்பத்தை எப்படி கொண்டு போறதுன்னு பாரு. சண்டை போடுறது பழி வாங்குறதெல்லாம் வேண்டாண்டி. சச்ச, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதனால் எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அந்த சான்ஸை விடுறதா இல்லை. இத்தனை நாள் லட்சியம் லட்சியம்னு இருந்துட்டு என்னத்தை சாதிச்சிட்டேன்? என்னால் சுற்றி இருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டது தான் மிச்சம். நானும் ஒரு சராசரி பொண்ணாக இருந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுல்ல? சந்திரா தப்பு. சந்திரா நீ இப்படி இல்ல, நீ தைரியமானவ. உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கும் போய் போராடுறவ. ஒரு சராசரி பொண்ணா சந்தோஷமா வாழ வேண்டிய நீ இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனா, அதுக்கு யார் காரணம்? அந்த சுந்தரேசன் ஃபேமிலிய ஜெயிச்சு காட்டணுங்கிறதான உன் லட்சியம். அதுக்காக தானே நீ இவ்வளவு போராடிட்டு இருக்க? ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க கூடாதோ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம ஒன்னு சாதிக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அதுக்காக கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களேங்கிறதுக்காக உன் லட்சியத்தை நீ தயவு செஞ்சு கோட்டை விட்டுறாத. ஏன்னா அவங்க எல்லாம் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. நீ நிச்சயமா ஜெயிப்ப சந்திரா, ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உன் லட்சியத்துக்கு நானும் துணையா இருக்கேன். என்ன, நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்து போராடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். லலிதா, நீ பட்ட கஷ்டங்கள்லாம் போதாதம்மா. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஏன் உன் வாழ்க்கை நீ பாழாக்கிக்கிற? ஆண்டி, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச என் சந்திராவுக்காக அந்த வாழ்க்கையை வீணா போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சரியா, 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிற, அதுக்காக 30 கோடி இட்லியை சாப்பிட போற? 30 இட்லி கூட சாப்பிட முடியாது, வெறும் 3 இட்லி தான் சாப்பிட முடியும். அதுக்கே உனக்கு 32 சட்னி தேவைப்படுது. வாயும் மனசு நல்லா இருந்ததுதானே ருசி தெரியறதுக்கு.
நான் என்ன, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன குறைச்சல், ஒரு குறைச்சலும் இல்லை. வாயா வக்கீல், அப்புறம் எப்படி இருக்கிற? ஏதோ இருக்கிற. உருவத்தையும் பேச்சையும் பார்த்து உன்னை குறைவா நினைச்சிட்டியா? நீ பெரிய அறிவாளியா? என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? இருக்காதா பின்ன? அந்த குடும்பமே தலையெடுக்காத அளவுக்கு அஸ்திவாரம் போட்டல, அந்த சந்தோஷம்தான். எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட? நான் மட்டுமா சாதிச்சேன்? இதுல உன் பங்கு இருக்குதுயா? நீ உன் அறிவாளித்தனத்தை யூஸ் பண்ணி ஸ்டே வாங்குனதுனால தானே இதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறோம். இல்லைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? நான் என்ன சார் பெருசா பண்ண? நீங்க ஆட்டி வச்சிங்க, ஆஸ் அ வக்கீல் நான் ஆனேன், அவ்வளவுதான். ஆடுறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும்ல. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தன்னடக்கம்யா. இன்னும் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏதோ ஸ்டே வாங்கிட்டோமேன்னு அலட்சியமா இருக்க கூடாது. நீங்க ஸ்டே வாங்கி கொடுன்னு கேட்டீங்க, நானும் என் மைண்டை யூஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். அது பிரேக் ஆகாம இருக்கிறதே உங்க கையில தான் இருக்குதே சொல்லிட்டேன். இன்னையா இப்பதான் ஒரு தொல்லை ஓஞ்சதுன்னு சந்தோஷமா இருந்தேன், இப்ப திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுற. ஸ்டேன்ற பிரேக்ன்ற ஒண்ணுமே புரியலையா? ஆமா சார், இப்போ அந்த ஃபேக்டரி அவங்க வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த ஸ்டே ஆர்டர் தான். எப்படின்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஃபேக்டரியை வாங்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. அதை நம்ம நடக்கூடாது. ம், அட மறுபடியும் மறுபடியும் என்னென்னத்தையும் சொல்லிட்டு இருக்கிற, அதுக்கு என்னதான் பண்ணணும் சார்? இந்த ஸ்டே சம்பந்தமாக கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அவங்க நம்ம கம்பெனிக்கு பணம் தரணும்னு சொல்லி நாம் ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணணும். ஆனா அதுக்குள்ள அவங்க நம்ம பழைய கணக்கெல்லாம் கிளறி அவங்க கோர்ட்ல நமக்கு முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அது ப்ரூஃப் ஆயிடுச்சு, ஸ்டே பிரேக் ஆயிடும், அவ்வளவுதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால லீகல் சம்பந்தமான விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், இல்லீகலான விஷயம்லாம் நீங்க பாத்துங்க. இன்னையா மறுபடியும் மறுபடியும் குண்டு மேல குண்டா போடுற. இதை பார், இந்த ஃபைலை பார்க்கறது, பிரேக் பண்றது, ஃபைலை பார்த்து பழைய கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்களான்னு சொல்றது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆளுங்களை விட்டு எவனையாவது க்ளோஸ் பண்ண சொல்றியா? அதை நான் பண்றேன். சரி, இது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். ஏன்னா நான் வேற மாதிரி ஆளு, நான் எப்படி சமாதி கட்டணும்னு எனக்கு தெரியும். நீ புறப்படு. ஏண்டி ஃபோன் பெல்லு இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருக்கு, எடுத்து யாரும் கேட்கலல்ல? நான் இன்ட்ரெஸ்டிங்காக சிட்னி ஷெல்டனோட கதையை படிச்சுக்கிட்டு இருக்கல்ல, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுற, நீயே வந்து எடு. ஆமாம், உனக்கு கதை புக்கு படிக்கிறது அவ்வளோ முக்கியமாக போச்சு. ஹலோ. ஹலோ, பவித்ரா இருக்காங்களா? பவித்ரா இல்லைங்க, நான் உங்கள் அம்மா தான் பேசுகிறேன். நீங்கள் யாருங்க? நான் ஆர்ஆர் இன்டர்நேஷ்னல் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? போன்ல யாரு? இது பவித்ரா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு. என்ன, பவித்ராவை ஃபோன் பண்ணா? இல்ல, அவளுக்கு தான் ஃபோன் வந்தது. அவ ஏதோ இன்ட்ரி அட்டெண்ட் பண்ணணுமா? என்னம்மா, நல்ல விஷயம் தானே, அவளும் இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போனாதானே, அவ மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வாயை மூட்டிட்டு சும்மா இருக்கியா? ஃபாரின்ல வேலையா, மும்பைல இன்டர்வியூயா? இவ ஃபாரின்ல போய் வேலை செய்யணும்னு என்னடி அவசியம்? நீங்க பவித்ராவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல என்ன ஃபாரின் வேலை அது இதுன்னு? அதாண்டு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை கஷ்டப்பட்டு நடத்திலான்னு பார்த்தா தடங்களுக்கு மேல தடங்களா வந்துட்டு இருக்க. அம்மா நீ வருத்தப்படாதம்மா, பவித்ரா ரொம்ப குழம்பி போயிருக்கா, நம்ம பேச்சு மீறி அவ நிச்சயமா ஃபாரின் போக மாட்டா. என்ன மோடி, கடவுளோட புண்ணியத்துல இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியே நடக்கணும், அப்பதான் நம்ம குடும்பம் சீர்படும்.